मलर् मलरा मुट मलर मुसट मलर् मलरा मुट பாதி மொட்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு அதனால என்ன ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன் இப்ப இருக்குற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்து போங்க சரி மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய் கேசட்ட கொடுங்க பில்ல போடுங்க அய்யோ புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும் சொல்ல மறந்துட்டேன் அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே பரவாயில்லைங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்குறேன் அப்படியா அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க ரெண்டு நாள் இல்லங்க மூணு நாள் லீவ் போட்டு வரேன் அட்ரஸ் சொல்லுங்க ஜெகன் மோகினி நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோட் இரண்டாவது குறுக்கு தெரு சென்னை 1 2 சென்னை இல்லங்க ஹைதராபாத் 1 ஹைதராபாத் புது கேசட்ட ஓசில போடிமென்ட் போய்டான குறுக்கு தெரு மோகினி மிஸ் நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா இந்த கிண்டல் தான வேண்டாம்ங்கிறது நம்ம கவர்மெண்ட்க்கு வரி கட்டறோம் கார்ப்பரேஷனுக்கு வரி கட்டறோம் ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியதா ஸ்ட்ரீட் லைட் 1 எரியறானு பாருங்க நீ ஒண்ணும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கே இருட்டல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 100 ரூபாய் பணம் வச்சிருக்கே. இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கறேன். இந்த இந்த பொட்டிய புடி. இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேர. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன் பா என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கறியா இந்த மாதிரி நில்லு இல்லன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன் ஆ அப்பா வீடு வந்து சேந்தாச்சு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா இனிமே டுமீல் சத்தம் கேட்காது அப்பா சரி என்னாச்சு யாரோ சுட்டாங்களே டெஞ்சில குட்டு பாத்துருச்சு அது சுத்தப்பா என்ன உடம்புல ரத்தம் உனக்கு என்னாச்சு யாரோ சுட்டாங்கடா சுட்டுட்டாங்களா உண்மையிலே நீ போயிட்டியா அப்பா யோ என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க யார் சுட்டது யார் போனது அறிவு வட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க செத்து தெரியலையா இந்த வாயா கொடவடவடவடவடவடன்னு கொட்டுதே ओडि வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு ஆனா மாடியில லைட் எரியுது ஹாய் ஜோலி ஹாய் உச்சி வந்துட்டியா உனக்காக தான காத்துட்டு இருந்தேன் எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் வா அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் கை எடுங்க முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையலாம் உச்சி கண்ணு கொஞ்ச நாள் டைம் கொடு எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்குறேன் என்னப்பா அச்சோ இவன் கோயிலுக்கு போறியா எங்க சித்தப்பன் வந்துட்டான் மாடியில இருக்கறியா வந்துட்டேன் அச்சோ மேல வர போறானே கொஞ்சம் என்ன பண்ணுவேன் அச்சோ மரத்துக்கு சேர கட்டிறதால தூக்கி பாப்பானே நீ அரப்பா ஓட கட்டிர்க்க ரொம்ப ஈஸியா போடு அங்கே இரு அங்கே இரு சித்தப்பா அங்கே இரு ஏ உடம்பு உங்களுக்கு ஆயிரம் வியாதி இருக்கு மாடிப்படி நீ ஏற கூடாது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நானே எடுத்துறேன் நான் தான்டா எடுக்கணும் சித்தப்பா விபரீதம் நடந்துறோம் அது எதுக்கு நடக்குது உடம்பு விபரீதமாயி போயிடும்னு சொல்றேன் அத பத்தி நீ கவலைப்படாத சித்தப்பா அடே வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கடச்சிருச்சு சித்தப்பா சித்தப்பா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற சித்தப்பா என்னடா வித்த காட்ற ஏண்டா என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது அது தொப்புளே தான் சித்தப்பா கொரிய அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்டர் அவளோ கவர்ச்சியா போட்டுருக்கான் ஆ கொரிய அழகியா ஆமா
அவள தொட்டு பார்க்கிறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும், அதுக்கே நம்மகிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பார்த்துறேன். என்னடா இது பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது. அழைச்சி கையெடு. சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற, எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவை செவத்துல ஒட்டியிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. உஜாலா விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிழகிழப்பு. கிழகிழப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொட்டாய விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போறப்பட அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்ல பாத்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சாரு? முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க, இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிடவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போஸ்ட்?